மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த எடையார் பகுதியில் மண்வாய்க்கால் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் 10 மேற்பட்ட கிராம மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். உடனடியாக அருகே உள்ள காட்டுமன்னார் கோவிலில் இருந்து தெற்கிருப்பு அளிச்சமங்கலம் வழித்தடங்கள் மூலம் எடையார் வழியாக 10 கிராமங்களுக்கும் போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் உள்ள ஜவுளி வியாபாரியிடம் பண மோசலில் ஈடுபட்ட இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மும்பையைச் சேர்ந்த ஜவுளி விற்பனையாளர்களான வசந்தா சோனி என்பவர், எஸ்கே டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் மனோகரன், ஸ்ரீ சிவா ஃபேப்ரிக் உரிமையாளர் சிவகாமி ஆகியோரிடம் ஜவுளி அனுப்புவதற்காக 1,86,62,000 ரூபாய் கொடுத்துள்ளார். ஆனால் அவர்கள் துணி அனுப்பாமல் மோசடி செய்ததால் கோவை காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே கருவாடு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. வழக்கமாக நவம்பர் மாதம் முதல் நிறுத்தப்படும் கருவாடு உற்பத்தி இந்த ஆண்டு அக்டோபர் மாதமே நிறுத்தப்பட்டிருப்பதால் அத்தொழிலை நம்பியுள்ள 500 மேற்பட்ட தொழிலாளர்கள் வருவாய் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இருப்பில் இருக்கும் கருவாடுகளை விற்பனைக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் மட்டும் நடைபெற்று வருகின்றன. சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர், பெருங்களத்தூர், சேலையூர், மேடவாக்கம், மடிப்பாக்கம், புரோம்பேட்டை, பல்லாவரம், மீனம்பாக்கம் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் திருச்சூலம், அனகாபுத்தூர், பம்மல், பொழிச்சரூர், பழவந்தாங்கல், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், ஆலந்தூர், வேளச்சேரி, துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் விடியற்காலை முதலே இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் 75 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகின. தென்னக புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து இவ்விழாவை நடத்தியது. 60 விற்பனை நிலையங்களில் கல்வி, கதை, வரலாறு, இலக்கியம், ஜோதிடம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டன. கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் புத்தக திருவிழா நிறைவுற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூதாட்டி உயிரிழந்த விவகாரத்தில் போலீசாருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ராமலட்சுமியை கடந்த ஜூன் மாதம் மாயமான நிலையில் இதுகுறித்த புகாரின் பேரில் 3 மாதங்களுக்கு பின்னர் எலும்புக்கூடு இருந்ததை போலீசார் கண்டுபிடித்து அதுகுறித்து உறவினர்களிடம் தெரிவித்தனர். இறந்தது தனது தாயார் என மகள் உறுதி செய்த நிலையில் இதில் மர்மம் இருப்பதால் மரபணு பரிசோதனைக்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர். எனினும் டிஎன்ஏ மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி இதுவரை 50 நாட்களுக்கு மேலாகியும் பரிசோதனை முடிவுகளை காவல்துறையினர் தரப்பில் கூறாததால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மத்திய விவசாயத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என்றும் உசிலம்பட்டி விவசாய மக்களை நேரில் சென்று பார்த்து செல்வதற்கான சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 58 கிராம கால்வாய் திட்டத்தை நிச்சயமாக பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் கவனத்திற்கு எடுத்து சென்று நிரந்தர அரசாணை வெளியிட்டு உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதி விவசாயிகளின் நலன் காத்திட செயல்படுவேன் என்றும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மாவின் மரணம் தொடர்பாக விசாரித்த ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையில் மருத்துவ விளக்கங்கள் ஏதும் இடம்பெறவில்லை என்றும் அது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையை வைத்து அரசில் மட்டுமே செய்யலாம் என குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் தலை தூக்கி வரும் மது மற்றும் போதை கலாச்சாரத்தை தடுக்க அரசு புதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியின் 6 மற்றும் வழிபாட்டு தலங்கள் குப்பை மேடாக காணப்படுவதால்
புண்ணிய தலத்தின் புனிதம் கெட்டுப்போய் விட்டதாகவும் இதனால் தொற்றுநோய் அபாயம் இருப்பதாகவும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அச்சம் தெரிவித்துள்ளனர். திதி கொடுத்த பிறகு ஆற்றில் குளித்த பிறகும் சாஸ்திர ரீதியாக அணிந்திருந்த பழைய உடைகளை ஆற்றில் விட்டுவிடுகின்றனர். புதிய ஆடைகளை கொண்டு வந்த பிளாஸ்டிக் பைகள் கோவில் வளாகம், ஆற்றுக்கு செல்லும் நடைபாதை மற்றும் வனப்பகுதிகளில் போட்டுவிடுவதால் கோவில் வளாகம் பிளாஸ்டிக் குப்பை மேடாகவும் நடைபாதை பிளாஸ்டிக் கழிவு பாதையாகவும் மாறியுள்ளது. இந்த குப்பைகளை அகற்றி தூய்மையாக வைத்திருக்க வேண்டுமென்று பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஒருவர் கழுத்தை அறுத்து கொல்லப்பட்டார். வேடச்சந்தூர் சந்தைப்பேட்டையைச் சேர்ந்த நவீன்குமாருக்கும் சாலையூர் நால்ரோட்டை சேர்ந்த விஜயசாந்திக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் உள்ளனர். நவீன்குமார் வேடச்சந்தூரில் உள்ள தனியார் இரும்பு கடையில் லோட்மேனாக பணியாற்றி வந்தார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஏற்பட்ட தகராறில் விஜயசாந்தியை நவீன்குமார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூடாங்கிப்பட்டி அருகே காட்டுப்பகுதியில் நவீன்குமார் கழுத்து அறுபட்டு மர்மான முறையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்து அவருடைய மனைவி விஜயசாந்தியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற 3 பேருக்கு வனத்துறையினர் அபராதம் விதித்தனர். துப்புக்குட்டிப்பேட்டை அருகே சந்தேகப்படும்படி மது அருந்துவிட்டு வனப்பகுதி அருகே நின்று கொண்டிருந்த ஆப்ரஹாம், ஜோசப், ஜேக்கப் ஆகியோரை பிடித்து வனத்துறையினர் விசாரித்தனர். காட்டாடு, புள்ளிமான், காட்டுப்பன்றி போன்ற வன உயிரினங்களை வேட்டையாட வந்ததாக கூறினர். பின்னர் மாவட்ட வன அலுவலர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு தலா 20,000 ரூபாய் வீதம், மொத்தம் 60,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. பல்வேறு கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய கொள்ளையனை சென்னை மதுரவாயிலில் போலீசார் கைது செய்தனர். மதுரவாயில் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த ராஜதுரை என்பவர் அதே பகுதியில் போட்டோ ஸ்டுடியோ கடை நடத்தி வருகிறார். கடந்த 11ஆம் தேதி இவருடைய கடை ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டு அங்கிருந்த 80,000 ரூபாய் மதிப்புடைய கேமரா மற்றும் ஹார்ட் டிஸ்க் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரை கைது செய்தனர். இவர் மீது 100க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே வீடு கட்ட அனுமதி வழங்க 6,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலாளர் கைது செய்யப்பட்டார். பானவீடு தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரத்னகுமார் என்பவர் அதே பகுதியில் புதிதாக வீடு கட்டுவதற்காக பானவீடு தோட்டம் ஊராட்சியில் அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தார். இதற்கு 6,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டுமென்று ஊராட்சி செயலாளர் காந்தி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரத்னகுமார் ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். இதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ரத்னகுமாரிடம் கொடுத்து அனுப்பினர். ஊராட்சி செயலாளர் காந்தி லஞ்ச பணத்தை வாங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக அவரை பிடித்து கைது செய்தனர். ராணிப்பேட்டை அருகே ஹோட்டலில் பல்லி விழுந்த குருமாவை சாப்பிட்ட முதியவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கலவை பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கராஜ் என்பவர் தோசை மற்றும் குருமா வாங்கியுள்ளார். இதனை சாப்பிட்ட தங்கராஜின் தந்தைக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் சாப்பிட்ட உணவை ஆய்வு செய்தபோது குருமாவில் பல்லி கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தகவல் அறிந்த வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஹோட்டலை மூடி சீல் வைத்தனா்.